Why Rishi? Why? நம்ம ரிஷியா, நம்ம ரிஷி அப்படி பண்ணாரு. எது ரிஷிபீடியாலையா? பல வருஷமா ரிஷி நீங்க வீடியோ போடாததுக்கு காரணம் ஏன்னா நீங்க சர்வைவர்ல ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட். உங்ககிட்ட இருந்து நான் இதை சுத்தமா எதிர்பார்க்கல ரிஷி. ஸ்லிப்பரி 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 ஸ்லிப்பரி. நம்ம ரிஷியா ரிஷிபீடியாலையா? ரிஷிபீடியாலையா இதை பண்ணாரு அதுலயா? Why Rishi, why? I never expect this from you. இப்படிதாங்க நம்ம மதங்கோடி சில வருடங்களுக்கு முன்னாடி பிகேன் ரூட்ஸில் ஜாயின் பண்ணாரு. ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள்லேயே அவர் வெளியே வந்துட்டார். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிகேன் ரூட்ஸில் ஒர்க் பண்ணதால் என் மக்களுக்கு என்னால் வீடியோ போட முடியல, இந்த சமூக தொண்டு ஆட்ட முடியலன்னு சொல்லி இந்த வேலையே வேணாண்டா. ஐயோ சாரிப்பா, வீடியோ விட்டு ஃப்ரேம் விட்டு வெளியே போயிட்டேன். வேலையே வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து நம்ம யூடியூப்பில் நமக்கு சமூக தொண்டு ஆட்டிகிட்ருக்காரு. ஸோ அதே மாதிரி இப்போது ரிஷி நீங்கள் அந்த சேனலை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. எனி ஐடியா? ஜீ தமிழ்ல வர சர்வைவர்ஸ்ன்ற இந்த ஷோல விக்ராந்த், விஜயலட்சுமி, நந்தா, சிருஷ்டி டாங்கே, விஜய் பார்வதி, பெசன் ரவி, காயத்ரி, உமாபத்தின்னு 18 பேர் 90 டேஸ் இதே தீவுல இருந்து பழங்கால மனுஷங்க மாதிரி சர்வை பண்ண போறாங்க. வெளி உலகத்துக்கும் இந்த தீவுக்கும் எந்த கான்டாக்டும் இருக்காது. இந்த ஷோவை அர்ஜுன் ஹோஸ்ட் பண்ண போறான். ரிஷி, அந்த வீடியோல தான் எனக்கு ஒரு டவுட். ஸோ சர்வைவர்க்காக நீங்க அந்த வீடியோ போட்டீங்களா, இல்ல நீங்க போட்ட வீடியோல ஒன் ஆஃப் த கண்டென்ட் அந்த சர்வைவரா? பிகாஸ் சர்வைவர் ஷோவும் இன்னைக்கு அந்த சேனல்ல லான்ச் ஆகுது. நீங்களும் கரெக்டாக கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அதை பற்றின வீடியோ போடுறீங்க, அதனால தான் எனக்கு இந்த டவுட். நடுவில் ஆப்பிரிக்காவில் இருக்கிற டான்சேனியா அப்படின்ற ஒரு அழகான ஐலாண்டில் 9 பாய்ஸ் 9 கேர்ள்ஸ் 18 பேர் வெறும் போட்டுக்க ட்ரெஸ் மட்டும் ஒரு பேக்கில் வச்சுக்கலாம். சாப்பிடணுன்னா அவங்களே ஹன் பண்ணி சாப்பிடணும், நைட்டு தங்கறதுக்கு அவங்களே டென்ட் கட்டி வாழணும்னு கேட்கறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இன்னைக்கு நைட்டு 9:30 டெலிகாஸ்ட் ஆகும் போது கேட்கறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. பார்ப்போம் என்னங்க சம்மந்தமே இல்லாமல் இவன் ரிஷி பிரியான்றான், மதன் கௌரின்றான், பிகேடூட்ஸ்ன்றான் பார்க்குறீங்களா? சத்தியமா எனக்கும் இதை பற்றி தெரியாதுங்க. நான் பாட்டு 7:00 தூங்கியிருந்தேன். அங்கேருந்து அவன் ஒன்று விட்டு அண்ணன் ஒருத்தன் ஓடி வந்தான். ஓடி வந்து டே டே டி ரிஷி வீடியோ போட்டிருக்காண்டா, இது பண்ணி சர்வைவரை பற்றி பேசுகிறான்டா, அர்ஜுனை பற்றி பேசுகிறான்டா அப்படின்னு சொல்லியிருந்தான். அதை பற்றி எனக்கும் ஒன்றும் தெரியாதுங்க. பார்த்தீங்களா எப்படி விட்டான்னு? இப்படி விட்டு தான் உங்களோட ஷோவை பார்க்க வச்சான். எஸ், உங்கள் ஷோ பார்த்தேன். ஆக்சுவலாக உங்களோட மேனரிசம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களோட சேனலை நான் சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் அந்த ஷோவை நான் பார்க்கவும் போகிறேன். நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் அந்த ஷோலேருந்து கொஞ்சம் ரிசர்ச்சும் பண்ணி பார்த்தேன். எஸ், அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கும் என் ஒன்று விட்டானுக்கும் என்ன தோணுதுன்னா, நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஷோக்காக தான் ப்ரொமோட் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியுது. அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா எஸ், யுவர் சக்சீட். ஏன்னா அந்த ஷோவை இனிமேல் நானும் பார்க்க போகிறேன். நான் சொன்ன மாரி அந்த ஷோவை நானும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணியிருந்தேன். நீங்கள் சொன்னதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு அந்த ஷோவை பார்க்கணும்னு ஆசை இருக்குது. ஸோ ரீசெண்டாக நீங்கள் சொல்கிற மாரி RC 100, RISHI 200 ஏதாவது ப்ரோமோ கோடு இருந்தால் சொல்லுங்கள். ஏன்னா நானும் அந்த ஷோவை பார்க்க போகிறேன். ஸோ உங்கள் கோடு போட்டு பாட்டேன்னா உங்களுக்கு ஏதாவது கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி இருந்ததுன்னா எனக்கு சொல்லி விடுங்க. எஸ், இட்ஸ் அ டிஸ்க்ளைமர். இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு திட்டணுமோ இல்லை வேறு ஏதாவது சொன்னது தோணுச்சுன்னா கூட அது எல்லாமே என் ஒன்று விட்டு அண்ணனுக்கு தான் போய் சேரும். ஸோ இது மூலயமா என்னடா சொல்ல வர இந்த வீடியோவில் அவனை திட்டியாக பாராட்டுறேன்னு கேட்டீங்களா? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் அவர் வீடியோவை பார்த்தேன். ஸோ மூவியை ரிவ்யூ பண்ணுறவன் ஜஸ்ட் அவர் வீடியோவை ரிவ்யூ பண்ணேன். நத்திங் பர்சனல், ஜஸ்ட் அ வீடியோ. வழக்கமாக சொல்கிற கடைசி டைலாக் தான், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.